அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முல்லலஹு வ மன் யுட்லில் ஃபல ஹாதியலஹு வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவனுக்கே உண்டாகட்டுமாக. அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்குரிய அனைத்து அம்சங்களிலும் வழிகாட்டுதல் இருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இதில் நாம் யாரும் பெரிதளவில் சிந்திக்காத அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எந்நேரமும் ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் மனிதனுடைய இயல்பான சிரிப்பும் நகைச்சுவை உணர்வும். இன்று சமூகத்தில் இந்த சிரிப்பு மற்றும் நகைச்சுவை உணர்வு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. மார்க்க சொற்பொழிவுகளை நிகழ்த்துகின்ற நேரத்தில் கூட நகைச்சுவை கலக்காத ஒரு சொற்பொழிவாக இருந்தால் அது அதிகமானவர்கள் ஏனோ தானோ என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய மேடைகளில் கூட இயல்பான மனிதனுடைய பண்பாக இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை கலக்காவிட்டால் அறிவுரைகள் பயன் தராது என்று சொல்லுகின்ற அளவிற்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த சிரிப்பும் நகைச்சுவை உணர்வும் மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். நண்பர்கள் மத்தியிலே நாங்கள் சகஜமாக கூடி பழகக்கூடிய நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிரிப்பும் நகைச்சுவை உணர்வும் இல்லாத ஒரு சபையாக இருந்தால் அது ஒரு வெட்டி சபையாக இருப்பதை, அந்த சபையை புறக்கணிப்பதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கும் மனநிலையில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு சிரிப்பு என்பது, பிறரை மகிழ்விப்பது என்பது, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி நாம் அனைவரும் வாய்விட்டு சிரித்து நகைச்சுவையாக இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது. இஸ்லாத்தின் இதனுடைய பார்வை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் மனிதர்களுடைய மிக முக்கியமான அடிப்படை உரிமையாக கருதக்கூடிய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அடுத்தவர்களுடைய மனங்களை புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம் பேணுதலாக இருக்கலாம். எனவே இந்த சிரிப்பு சம்பந்தமாக, நகைச்சுவை உணர்வு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்வது என்னவென்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக உலகளாவிய அளவில் நாம் அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் இந்த சிரிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. சிரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவமாக இன்று ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. 2005 ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சிரிப்பின் மூலமாக மனிதனுடைய இரத்த அழுத்தத்தை குறைத்து அவனுடைய உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலை பெறக்கூடிய, ஆரோக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம் என்பதை ஆய்வு ரீதியாக பேச்சு வழக்கில் இருந்துச்சு. லாஃபிங் இஸ் அ பெஸ்ட் மெடிசின் என்று ஆங்கிலத்தில் ஒரு மொழியில் சொல்வார்கள். அந்த பேச்சு வழக்கில் இருந்ததை ஆய்வறிக்கையாக மருத்துவ ரீதியாக 2005 நிரூபித்தாங்க. ஏனென்று சொன்னால் மனிதன் சிரிக்கின்ற நேரத்தில் அவனுடைய முகத்தில் மற்றும் உடலில் 300% தசைகள் அசைகின்றன, இயங்குகின்றன. இது அவனுடைய உடலுக்கு இரத்த நாளங்களில் இரத்தம் செலுத்து இரத்தம் நடமாடுவதற்கு ஒரு களத்தை அமைத்து கொடுக்கிறது, இது அவனுடைய ஆரோக்கியத்தை வளர்த்து விடுகிறது என்றெல்லாம் இன்று நிரூபித்திருக்கிறார்கள். அது நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு சிலர் மனிதனுடைய இயல்பான இந்த பண்பை கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. பாருங்கள், மனிதனோட மனிதன் பேசுவதாக இருந்தால், பழகுவதாக இருந்தால் சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஆனால் ஒரு சிலருடைய முகத்தை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் உருக்கி கொண்டே இருப்பாங்க. ஒரு சிலருடைய முகவாக்கு அப்படி இருக்கலாம், அதனால் அவன் உருக்கி கொண்டு இருக்கிறான்னு கூட நாங்கள் நினைக்கலாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்கண்டா, வேண்டுமென்றே சிரிப்பதை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நல்லதா? இஸ்லாம் இப்படி தான் இருக்க சொல்லிச்சா?
உலகத்தில் மனிதர்கள் இந்த சிரிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு வருஷத்திலையும் ஜனவரி 10ஆம் தேதி சிரிக்கணும் என்றெல்லாம் முடிவெடுத்துக்கிறான். உலகத்தில் ஏண்டா மேலே நாடுகளில் இருக்கக்கூடியவன் அவெல்லாம் ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை தான் வாழ்கிறான், சிரிக்க மாட்டான். அவனுக்கு அவனுடைய வியாபாரம், அவனுடைய ஷெட்யூல், அவனுடைய டைம், அவனுடைய ஒர்க் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ சிரிக்காமல் இருக்கிறாங்க. இப்போ 98ஆம் ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குவோம் என்று சொல்லி சிரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில கிளப்புகளை வச்சிருக்கிறாங்க, சிரிப்பு கிளப். அது சிரிப்பு போலீஸ் இருக்கு, அது வேற விஷயம். சிரிக்கிறதுக்காக தனி அமைப்புகளை உருவாக்கி கிட்டத்தட்ட உலகளாவிய அளவில் 6000க்கும் மேற்பட்ட சிரிப்புக்கான அமைப்புகள் இருக்கின்றன. அதில் என்ன வேலை, ஒரு நாளைக்கு வந்து அரை மணித்தியாலும் சிரிச்சுட்டு போகணும், சும்மா சிரிக்கிறது. இதுலேருந்து என்ன விளங்குது தெரியுமா, மனிதண்ட இயல்பான பண்பு மிருகங்களுக்கு இல்லாத குரங்கு சிரிக்கிறமா இருக்கும், அந்த உணர்வோடு சிரிக்குதான்றதை இன்னும் கண்டுபிடிச்சிருக்கிறானா இல்லை, ஒரு மன ஆறுதலோட அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தோடு சிரிக்கிற ஒரு சிரிப்பு இருக்குது. இது மனுஷனுக்கு மட்டும் உள்ளது தானே, இது மனிதர்கள் நடைமுறையில் வைக்காமல் இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் இந்த கிளப் எல்லாம் உருவாக்குறான். இந்த கிளப் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன, மனிதன் இதை புறக்கணித்து வாழ்வது காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்லிச்சு, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த சிரிப்பு சம்பந்தமாக என்ன சொல்லுது என்பதை நாங்கள் பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமான மனிதர்களுடைய இயல்பை புரிந்த ஒரு ஃபித்ரோவான இயற்கையான மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உங்களை சிரிக்க வைக்கிறதும் அல்லாஹ் தான், உங்களை அல வைக்கிறதும் அல்லாஹ் தான். யார் சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் சிரிக்க வைக்கிறான் என்று சொன்னால், சிரிக்க வைக்கிற காரியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்தான், அல்லாஹ் நல்ல காரியத்தை பொறுப்பெடுப்பான். தீய காரியங்கள் மனிதண்டையில் நடக்கக்கூடியது வந்து சைத்தானோட போயிடும். அப்போ நல்ல காரியத்தை வந்து அல்லாஹ் பொறுப்பெடுத்து உங்களை சிரிக்க வைக்கிறதும் அல வைக்கிறதும் உங்களை வாழ வைக்கிறதும் உங்களை மரணிக்க செய்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய காரியம், அல்லாஹ் தான் ஏற்படுத்துறதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது ஒரு பாக்கியமாக இஸ்லாம் சொல்கிறது. உண்மையான சிரிப்பு, உண்மையான மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும், மறுமையில் தானே. சொர்க்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தானே, சொர்க்கத்தில் நாம் வாழும் பொழுது தானே, அதான உண்மையான மகிழ்ச்சி. சிரிப்பினுடைய வெளிப்பாடு மகிழ்ச்சி, சந்தோஷமா இருப்பது. இது எங்களுக்கு எப்ப கிடைக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌமைதி முஸ்ஃபிரா, சில முகங்கள் அந்நாளில் மலர்ந்திருக்கும், லாஹிகத்தன் முஸ்தபுஷிரா, மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கும். இந்த சிரிப்பினுடைய அருட்கொடைய பாருங்க, சொர்க்கத்துல இருந்து கொண்டு அப்படி மலர்ந்த முகத்தோட சிரித்து கொண்டு இருப்பார்கள். அந்த சிரிப்பு சொர்க்கத்தினுடைய வெளிப்பாடு, சொர்க்கத்தில் நாம் அனுபவிக்கிற ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த அருட்கொடை மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அதை இந்த உலகத்தில் நடைமுறையில் இஸ்லாம் புறக்கணிக்க சொல்லுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா, சிரிப்பு என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது. ஆன்மீகவாதியாக நாங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக, இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், இதை சிரிக்காம ஒரு ஃபிக்ரில் இருக்கணும் அப்படி என்று யோசிப்போம். ஃபிக்ர் என்பது குற்றம் கிடையாது, கவலையோடு இருக்கிறது இருக்குதே, உம்மத்துடைய ஃபிக்ரில் இருக்கிறோம் என்று சிலர் பேசுவாங்க. உம்மத்துடைய ஃபிக்ர் இருக்கதான் வேணும். எந்த உம்மத்து, முஸ்லீம், பூரா முஸ்லீம் சமூகமும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த அளவுக்கு திசை மாறி செல்கிறது, அவர்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறது, இதை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்கணும். இந்த கவலை ஒவ்வொருத்தன்கிட்ட இருக்கணும். அதுக்காக உம்மத்துடைய ஃபிக்ரில் இருக்கிறேன் என்ற பேர்ல நானுடைய கவலையில் இருக்கிறதா, என் முகத்துல சிரிப்பே வராமல் இருக்கிறதா, அப்ப என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த சிரிப்பு என்பது ஒரு தடையாக இருக்கிறதா என்று சிந்தித்தால், நபிமார்களே சிரிச்சிருக்கிறாங்க பாருங்களே, உம்மத்துல கவலை அதிகமா யாருக்கு இருக்கும், நபிமார்களுக்கு தானே இருக்கும். நீங்க எல்லாமே, நாங்க எல்லாமே தெரிஞ்ச செய்திதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த படையோடு நடந்து வருகின்ற நேரத்தில் ஒரு எறும்பு பேசிச்சே, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் கேட்டுச்சே. அந்த சம்பவத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்லி, எறும்புகளுடைய குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நெருங்குகின்ற நேரத்தில், காலத் நம்லது ஐயுவன் நம்லு உதுகுலு மசாகினக்கும், ஒரு எறும்பு சொல்லிச்சு, எறும்பு கூட்டத்தாரே உங்களுடைய குடியிருப்புகளுக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், லா யஹ்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய படையும் உங்களை மிதித்துவிடக் கூடாது என்று சொல்லி ஓடர் போடுறதுக்கு ஒரு பெண் எறும்பு எலும்பி என்ன சொல்லுது, பேசுது. இதை பார்த்த உடனே
ஃபதபஸ்ஸம் என்று சொன்னா புன்னகை, லாஹிக்கன் என்ற வாய்விட்டு சிரிக்கிறது அரபுல. இந்த ஃபதபஸ்ஸம் லாஹிக்கன் புன்னகையிட்டு அடக்கிக் கொள்ள முடியாம வாய்விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள். சும்மா இப்படி சிரிச்சிட்டு போறதும் இருக்குது, அந்த கடை வாய்ப்பாட்கள் தெரியற அளவுக்கு சிரிக்கிறது இருக்குது. இந்த சிரிப்பும் சேர்த்து சிரித்தார்கள் என்று சொல்லி குர்ஆன்ல வருதுண்டா? ஆன்மீகத்துக்கு இது எதிரானதா? நகைச்சுவை உணர்வு இல்லாட்டி இந்த அளவுக்கு சிரிப்பு வருமா? அப்ப நபிமார்கள் கூட சிரிப்பை ஆன்மீகத்திற்கு எதிரானதாக பார்க்கவில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் உலகத்துல ஆன்மீகவாதிகள் வந்து இது ஒரு ஆயுதமா வச்சிருக்கிறாங்க. அவளை பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயங்கரமா இருப்பாங்க, அவங்கள நெருங்குறதா இருந்தா ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடி இருப்பதாக எடுத்து காட்டுவாங்க. அப்பதான் ஆன்மீகவாதிகளுக்கு தனியான ஒரு இடம் கிடைக்கும், அதனால சிரிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்தரங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அது நாளை நாசமா போயிருக்கும், அது தனி விஷயம். என்றாலும் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய வாழ்க்கை என்ன? இந்த வாழ்க்கையை காட்டுறாங்க. இஸ்லாம் நேருக்கு மாறா எப்படி பேசுதுன்னு சொன்னா, சிரிப்போட அமலா சொல்லுதுங்க. எந்த உலகத்துல எந்த மார்க்கத்திலேயாவது சிரிக்கிறத அமலா சொல்லுமா? அதுக்காக அரமணித்தியாலம் பள்ளியில வந்து சிரிக்க சொல்லல, இபாதத்தாக. எப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷய்யா, நல்ல காரியங்கள்ல எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். அத்தா தல்ஹக, உங்களுடைய சகோதரனை நீங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எப்படி, பி வஜ்ஹின் தல்கின், புன்னகை கருதுகின்ற, புன்னகை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகத்தோடு உங்களுடைய சகோதரனை நீங்கள் சந்திக்கிறீர்களே, அந்த அமலை கூட நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள், அதுக்கு நன்மை ஏராளம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பை ஆன்மீகத்தில் சம்பந்தப்படுத்தி இஸ்லாத்தில் ஒரு அமலை சொல்றாங்க பாருங்க, அதுக்கு ஏராளமான நன்மைகள் என்று சொல்றாங்க. புன்னகையோட ஒரு சகோதரனை பார்த்து சந்திச்சு சிரிக்கணும், சகோதரனை பார்த்து ஹேன்னு சிரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை கலாய்க்கிறானுன்னு நினைப்பான். அந்த அந்த சிரிப்பு இல்லை, ஒரு சகோதரன் அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சிரிப்பு இருக்குதே, கொஞ்சம் அப்படி இந்த பக்கத்தை கொஞ்சம் இழுக்கிறது, இந்த பக்கத்தை கொஞ்சம் இழுக்கிறது, இவ்வளவுதானே. வாயை விட்டு ஒரு சகோதரனை பார்த்து சிரிச்சா அவன் வந்து நம்மளை அவமானப்படுத்துறான் கோவப்படுவான். அந்த அளவுல இல்லாமல் ஒரு புன்னகையோடு ஒரு சகோதரனை சந்தியுங்க. முகத்தை உருக்கின வண்ணம் வைத்துக் கொள்ளாதீர்கள், கடுகடுத்து நிற்காதீர்கள், முகத்தை திருப்பி கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை இந்த சிரிப்பின் மூலமாக உருவாக்குது தெரியுமா? இது ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சு கொள்றதுக்காக, அந்த ஆன்மீக தலைவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு அற்புதமான ஒரு சான்று. என்ன தெரியுமா? ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து வலா அரானி இல்லா லஹிக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இஸ்லாத்தை தழுவிய நாளிலிருந்து என்னை எப்போது சந்தித்தாலும் சிரிக்காமல் இருந்ததில்லை. சுபஹானல்லாஹ், லஹிக்க சிரிப்பார்கள், கொஞ்சம் புன்னகையை விட கூடுதலான ஒரு நண்பரை சந்தித்தால் புன்னகையோடு நின்று கொள்ள மாட்டோமே, கூடுதலாக சிரிப்போமே, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோமே. இப்படி ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலாகாலத்துக்கு இருந்திருக்கிறாங்களாம். மறைந்து சந்திக்கின்ற நேரத்திலாம் சிரிப்பாங்களாம். அவரை கண்டு ஒரு நாள் காண்றோமா, அடுத்த நாள் கண்டா, ஒரு நாள் கண்டா சிரிப்போம், அடுத்த நாள் கண்டா திரும்ப சிரிப்போம், அடுத்த நாள் கண்டா கொஞ்சம் குறைச்சி சிரிப்போம், அடுத்த நாள் கண்டா இன்னும் குறைப்போம், அடுத்த நாள் கண்டா அங்கன்ட்டு போயிட்டுருவோம். இந்த நிலையில் சகோதரனை மகிழ்ச்சியோடு சந்திக்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தி காட்டுறாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை கடைசி நாள் வரைக்கும் செய்தார்கள் என்று ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரிப்பை எப்படி அந்த சகோதரத்துவத்தை பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? உறவுகளோட சிரித்து கொண்டிருக்கிறோமா? நண்பரை விடுங்க, நண்பரை கண்டா என்னத்தையும் பேசிக்கொள்றது தானே, உறவுகளோடு நாங்கள் இப்படி இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் நெருக்கமானவர்களுடன் நாங்கள் இப்படி பழகுகிறோமா? மனைவிமார்களோட மனைவி எப்படி வச்சிருப்பான் தெரியுமா? தும்புக்கட்டையை பிடிக்கிறதுக்கு மனைவி மாதிரி வச்சிருப்பான். சிரிச்சு பார்ப்பீங்களா மனைவிய, அன்பா பேசுவீங்களா? அவங்கள கண்டு அவங்கள முகத்தை பார்த்து அவங்கள ரசிச்சு அவங்கள கண்டதும் அந்த வெளிப்படுத்துற சந்தோஷத்தை கூட பற்களால் காட்டியிருக்கிறீர்களா? நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அதை பலரும் நழுவிக்கொண்டிருக்கிறார்கள், புறக்கணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய, சரி ரசூலுல்லாஹ் நண்பர்களை பார்த்து சிரிச்சாங்க, சரி நகைச்சுவை உணர்வோடு இருந்தாங்களா? சிரிக்கிறது வேற, யாராவது சொன்னா சிரிக்கிறது அப்படி போயிடும். இப்பயுமே அந்த நகைச்சுவை அந்த நிலைய ரசூலுல்லாஹ் ஆதரிச்சாங்களான்னு கேட்டால் ஆதரித்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில் ஒரு நபித்தோழர் இருந்தார், அவருடைய பேர் அப்துல்லா.
அவருக்கு பட்ட பேர் ஒன்று வச்சாங்க, ஹிமா ரெண்டு கழுத அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பட்ட பேர் சூட்டும் போது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் சூட்டிக்கொள்ளணும். அது அவர் அங்கீகரிச்சாருன்ற பிரச்சனை இல்லை. நாங்கள் வைப்போமே மொட்டை எருமை என்ன சரி பேரில் பட்ட பேர் நண்பர்களுக்கு வச்சுருப்போம். இந்த மாதிரி கழுதன்று வச்சுருந்தாங்க. சாபி ஒருத்தர் தானே, அவர் ரசூல்லாவுடைய பக்கத்தில் இருந்தாருன்னா சாபி தானேங்க. ஒரு சாபிக்கு கழுதன்று பட்ட பேர் வச்சு என்ன கேஸ்ன்னு கேட்டால், இவர் எப்போ பார்த்தாலும் ரசூல்லாவுக்கு ஜோக் அடித்து கொண்டே இருப்பாங்க, சிரிப்பு காட்டி கொண்டே இருக்கிறது. எல்லா சபைகள்லையும் நீங்கள் பார்ப்பீங்க, ஒருத்தன் இருப்பான் ஜோக்கராக இருப்பான். ஜோக்கர்ன்றா அவன் ஸ்டாண்டர்டாக தான் இருப்பான், ஆனால் சிரிப்பு காட்டிக்கொண்டே இருப்பான். இவனை பார்த்து சொல்லுங்க, இப்போ பார்த்தாலும் உன்ட வேலை இதுதான்டா அப்படி சொல்லுவாங்க. அப்படி புறக்கணிக்க கூடாது. இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னால், வக்கான யுல்ஹிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரிப்பூட்டி கொண்டே இருப்பார். ஏதாவது ஜோக் அடிச்சு கொண்டே இருக்கிறது ரசூல்லா. அந்த ஜோக் எப்போ பார்த்தாலும் ஜோக் அடிச்சு கொண்டே இருக்கிறார். என் சபையில் நான் எப்படிப்பட்ட ஆன்மீக தலைவர், ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர், இறை தூதர், இறுதி தூதர், அல்லாவின் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். எனக்கு முன்னால் இருந்து எப்போ பார்த்தாலும் நையாண்டி பண்ணுறது, நகைச்சுவையாக இருக்கிறது, இதை வச்சுக்கொள்ளாது என்று புறக்கணித்தார்களா? இல்லை, நெருக்கமாக தான் இருந்தாங்க. எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னா, இதே அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ளவர், சாபிதாங்க, ஆனால் குடிப்பழக்கம் இருந்துச்சு. குடிப்பழக்கம் இருந்ததுனால குடிச்சு போட்டு வந்து மாட்டிக்கொடுறது, கசி அடி வாங்கிறது. நீ என்னதான் ஜோக்கராக இருந்தாலும் நீ மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்த காரியத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்லி கசையடி கொடுக்கறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இருந்தாங்க. சிரிப்பு காட்டினா செய்கிற தப்பை விட்டு உங்களுக்கு தப்பிச்சு கொள்ளலாமா? சிலவங்க அதுக்காக சிரிப்பாங்க, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சிரிப்பு காட்டி கொண்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருநாளும் கைவெட்டுவேன் என்று சொன்ன உறுதியான கொள்கையில் நீடித்திருந்தவர்கள் இந்த அப்துல்லா ரலியல்லாஹுங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. தண்டனை கொடுக்கின்ற நேரத்தில் பக்கத்துல இருந்து ஒரு சாபி சொல்றாரு, இவன் இருக்கிறானே அல்லாட சாபம் உண்டாகட்டும், எப்ப பாரு குடிச்சு குடிச்சு வந்து அடி வாங்குறது இப்படி என்று சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க. அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ். மனிதன் அந்த எப்படி இஸ்லாம் சொல்ற ஆன்மீகத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம். அதுக்காக இனிமேல் குடிச்சிட்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தவறு நடக்கக்கூடிய நிலையில் இயல்பில் மனிதர்கள் இருப்பார்கள். அதை எப்படி சரி செய்து கொண்டு செல்லலாம்? தண்டனைகளை கொடுத்து சீர்திருத்தம் செஞ்சு மனிதர்களை வெறுக்காமல் தவறை மாத்திரம் வெறுத்து அன்பாக பழகக்கூடிய ஒரு அழகான மார்க்கத்தை இஸ்லாம் சொல்லுது பாருங்க. இதுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு இயற்கையான மார்க்கமாக பட்டம் பெற்றுக்கொள்வது யாரும் மறுக்க முடியாது, யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இதை பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பழக்கம் இருக்குது, பள்ளிவாசலுக்கு வந்தால் சுபோ தொழுவாங்க, சூரியன் உதிக்கும் வரைக்கும் அந்த தொழுத இடத்துலே அமர்ந்து நின்றுட்டு தான் போவாங்க. இது அடுத்தவங்களுக்கு ஆர்வம் ஊட்டலை, செய்யுமாறு கட்டளையிடலை, ரசூல்லாவுடைய பழக்கம். நீங்கள் கூட விரும்பினா விரும்பி செய்கிறது, கட்டாயப்படுத்தப்பட்டதில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபோ நேரத்திலிருந்து அந்த பள்ளிவாசலை தொழுத இடத்துலே உட்கார்ந்து கொண்டு சூரியன் விடிந்த பிறகு என்ன செய்யலாம், போகலாம். இந்த நேரத்தில் ரசூல்லா எப்படி தொழுத இடத்துல இருப்பாங்க, சஹாபாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே பள்ளிவாசல்ல பின்பகுதியில் உட்காந்து ரசூல்லாட முன்னிலையில தான், ரசூல்லா முன்னுக்கு இருக்க இவங்க பின்னாடி இருப்பாங்க. ரசூலுல்லாக்கு கேட்கக்கூடிய விதத்தில் ஜாஹிலியா காலத்தில் அவங்க என்னென்ன செஞ்சு கொண்டு இருந்தாங்களோ, வக்கானு யத்ஹத்தசூன ஃபயஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் என்னென்னலாம் செய்தார்களோ, என்னென்னலாம் பேசிக்கொண்டார்களோ அதை பற்றி நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருப்பார்கள். நாங்களும் அறியாம காலத்தில் நிறைய செஞ்சிருப்போம் தானே. இப்போ ஒருத்தருக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவர் 20 வயசில் செஞ்ச காரியங்களை இப்போ நினைக்கும் போது சிரிப்பு வருமா இல்லையா? என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறோம், என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கிறோம், பாடசாலையில் படிக்கும் காலத்தில் என்னெல்லாம் சேட்டை பண்ணியிருப்போம், அதை ஞாபகம் வரும்போது சிரிப்பு வரும் எங்களுக்கு. என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இப்போ இப்படி இருந்ததுக்கு செம வேலை பார்த்துருக்கிறோம் என்று நினைக்குமா இல்லையா? இப்படி பேசிக்கொள்கிறாங்க. இதை பேசிக்கொண்டு சும்மா பேசிக்கொள்ள மாட்டாங்க, சிரித்து கொண்டு இருப்பார்கள். ஃபயல் ஹக்கூன், அவர்கள் சிரித்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபோ தொழுது பள்ளிவாசலில் சூரியன் உதிக்கும் வரைக்கும் நான் மஜ்லிஸில் இருக்கிறேன், என் முன்னாடியே நீங்கள் ஜாலியா காலத்து பேச்சு பேசிக்கொண்டு சிரிச்சு கொண்டு இருப்பீங்களான்னு கண்டிக்கவில்லை. ஃபத்த பஸ்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். சஹாபாக்கள் பேசுகிற அந்த செய்தியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இப்படியெல்லாம் வேலை பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லி ரசூலுல்லாவும் புன்னகைத்து அந்த சபையில் அதற்கு அங்கீகாரம். எப்படி அங்கீகாரம், கொஞ்சம் அப்படி இப்படி நகைச்சுவையாக இருக்க தான் செய்வாங்க, பழைய விஷயங்களை பேசிக்கொள்ள தான் செய்வாங்க. இப்போ உம்மத்துடைய ஃபிக்ர் சஹாபாக்களுக்கு இல்லாமல் போச்சுன்னு யாருக்கும் சொல்லலாமா? சொல்ல முடியாது. உம்மத்துடைய கவலை இருந்தது, ஆனால் மனிதண்ட இயல்புக்கு மாற்றமாக சஹாபாக்கள் இருக்கவில்லை. இதை பார்க்கிறோம்.
அடுத்ததாக, எப்போதும் இந்த மறுமை சிந்தனை மட்டும்தான், அது மட்டும்தான் தலையில் இருக்கணும், உலகத்தை பற்றி யோசிக்கவே கூடாது, இப்படி ஒரு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லிச்சா? எல்லாமே மறுமைதான், மறுமைத்தான் முதன்மையானது, மறுமையில் தான் சிறந்தது கிடைக்கும், நிரந்தரமானது உள்ளது. ஆனால் இந்த உலகத்தில் மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறது, குழந்தை குட்டிகளோட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு தடுத்துச்சா என்று கேட்டால் தடுக்கவில்லை. ஹன்லலா ரலியல்லாஹு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹன்லலா ரலியல்லாஹு அவர்கள் யாரு? வகான மின் குத்தாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் வஹியுடைய எழுத்தாளர்கள் இருந்தார்களே, அதில் ஒருவர் தான் ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள். வஹியை எழுதக்கூடிய, குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் மிக முக்கியமான ஒருவர் ஹன்னலா ரலியல்லாஹு அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? நாஃபக்க ஹன்னலா, அபூபக்கர் ரலியல்லாஹு சந்திச்ச உடனே ஹன்னலா முனாஃபிக்காகி விட்டார், முனாஃபிக்காகி விட்டார் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வியப்படைந்து, என்ன ஹன்னலா, என்ன ஆச்சு, என்ன சொல்றீங்க, சுபஹானல்லாஹ், ஆச்சரியமா கேக்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க எப்படி முனாஃபிக்கானீங்க இப்படி என்று கேட்கும்போது அவர் சொல்றாரு, அக்கூனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கிறோம், யுசக்கிர்னா பின்னார் வல் ஜன்னா, எங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லப்படுகிறது, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்படுகிறது. ஹத்தா கான்னா ரா ஐனின், இப்படியோ கண்முன்னாடி பார்க்குற மாதிரி சொர்க்கம் வந்து நிற்கிது, கண்முன்னாடி பார்க்குற மாதிரி நரகம் வந்து நிற்கிது. இது எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவையில். ஆனால் ஃபைதா ஹரஜ்னா மின் இந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நாங்கள் வெளியேறிய பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம்? குழந்தைகளோடு, மனைவிமார்களோடு, வியாபாரங்களோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், ஒன்றோட ஒன்று மகிழ்ச்சியா இருந்து கலந்து விடுகிறோம். ஃபனசீனா கசீரன், இந்த எச்சரிக்கைகள்ல, அறிவுரைகள்ல பல விஷயங்களை நாங்கள் மறந்து விடுகிறோமே, இது முனாஃபிக்கினுடைய பண்பா? ரசூல்லா கிட்ட இருக்கும் போது அடுத்த ஸ்டெப் சொர்க்கம் மாதிரி இருக்கும், நரகத்தை விட்டு தூரமான மாதிரி ஃபீலிங் வரும். ஆனா குடும்பத்துக்கிட்ட போனா சொர்க்கத்தை பத்தி ஞாபகம் வருது இல்ல, நரகத்தை பத்தி ஞாபகம் வருது இல்ல. எல்லா மனிதர்களும் அனுபவிக்க கூடிய ஒன்று இல்லையா? சில நேரங்களுக்கே சந்தேகம், நான் சொர்க்கவாசியா நரகவாசியா யோசினவருமா இல்லையா, நான் நல்லவனா கெட்டவனா எங்களுக்கே யோசினவருமா இல்லையா? அந்த அளவுக்கு அறிவுரைகள் மறக்கடிக்கப்படும் சைத்தான் அந்த வேலையை செய்வான். இது வந்து ஒரு முனாஃபிக்தனமா? அது பள்ளிவாசலுக்கு ஜும்மாக்கு வரும்போது அப்படியே பக்திமானா வந்துட்டு, பக்தி பரவசத்தோட, அல்லாஹ் ஆஹிரா துன்யா வேணாம் இப்படின்ட்டு இருப்பான். வியாபாரத்துக்கு போனா அவனை விட்டு அவர் கேடி இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு துரு துரு துருன்னு வேலை பார்க்கறது, அப்படி இப்படி ஏண்டுவான். இதெல்லாம் நினைக்கும் போது ஏதோ நிஃபாக்குத்தனம் நிகழுதோ என்று ஹன்னலா ரலியல்லாஹுவர்கள் அதை யோசிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு இந்த செய்தியை சொன்னோன்னே, அவர் எப்படிப்பட்ட அடித்தோழர்? அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் ஈமானுக்கு எடுத்துக்காட்டியவர் தானே, கொள்கையில உறுதிக்கு அவர் தானே எடுத்து சொல்லுவோம். ஒட்டுமொத்த சமூகமும் கொள்கையில தடம் புரள முயன்ற நேரத்தில் தன்னந்தனியாக நின்று கொள்கையை பாதுகாத்தவரே இல்லையா? ரசூலா மரணிக்க மாட்டார் என்று ஒரு சிந்தனை உருவாகுது. அதை தடுத்து நிறுத்திய அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள், அல்லாஹ்வே, அல்லாஹ் மீதானையாக என்னுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்குது. ரசூலா கிட்ட இருக்கும்போது அப்படி சொர்க்கவாசி, சொர்க்கம் பக்கத்தில் மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. வீட்டுக்கு போனால் குடும்பத்தோடு அப்படி கலந்த உடனே, நாங்களே தியானத்தில் இருக்க நினைச்சாலும் குடும்பம் விடுமா, பொண்டாட்டி விடுமா, அதான் மாவு பக்கட்டோடு எடுத்துவாங்க. உடனே குருவான ஓதுறதுக்கு, குருவானத்தை மிச்சம் நாளைக்கு போகிற குருவான் எடுத்திருப்பான் கையில் ஓதுறதுக்கு. இவன் என்ன சொல்லுவா? இந்த ரத்தி வந்திக்கு தான் பக்கத்து கடையில் போயிட்டு உடனே எடுத்துவாங்கன்னு ஓடிடுவான். குருவான் வசனமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சூறாவ மனப்பாடமாக்கும், மிச்ச நாள் ஆச்சு, ரொம்ப நாள் மீட்டு குருவான் எல்லாம் மறக்குதுன்னு சொல்லி குருவான் எடுத்து மனப்பாடமாக்க நினைச்சா புள்ள வந்து தலையில் உட்காரும். இப்படி குடும்பத்தோட கலக்கும் போது இந்த அறிவுரைகள் மறக்கடிக்கப்படுது என்று சொல்வதை சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து, நாங்கள் இது ரசூலா கிட்டே பஞ்சாயத்தை தீர்த்து கொள்வோம் என்று ரசூலா கிட்டே போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன் லவ் ததூமூன அலா மா தகூனுன இந்தி வஃபி திக்ரி, நீங்கள் என்கிட்ட இருக்கிற மாதிரியே அப்படியே தியானத்தில் திக்ரில் மிதங்கி கொண்டு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? சொல்றாங்க, லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா அலா ஃபுர்சிக்கும் வஃபி துர்க்கிக்கும், மலக்குமார்கள் உங்களுடைய படுக்கைகளிலும் உங்களுடைய பாதைகளிலும் வந்து லசாஃபஹத்துக்கும் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள், கை கொடுப்பாங்களாம். எங்களை மிஞ்சுவீங்களோ, எங்களை மிஞ்சிட்டீங்களோ, தியானத்தில் திளைத்து விட்டீர்களோ, திக்ரிலே மூழ்கி விட்டீர்களோ என்று சொல்லி மலக்கு வந்து உனக்கு கை கொடுப்பான். அது முடியுமா? முடியாது. அது நடக்குமா? நடக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலாக்கின்னயா ஹன்லலா சாஅதன் வ சாஅதன், ஹன்லலாவே அப்படி குடும்பத்தோடு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் இருக்கும்,
இங்கே மஜிலிசுக்கு வந்தால் இப்படி கொஞ்சம் இருக்கும், அப்படி இப்படி தான் மார்க்கம், இதுதான் இறையச்சம் என்றார்கள். அப்ப மகிழ்ச்சியாக நண்பர்களோடு இருப்பது, குடும்பத்தோடு இருப்பது, குடும்பத்தோட கெட் டுகெதர் ஆகுவது, நண்பர்களோடு சந்தோஷமாக பழகுவது, நகைச்சுவைகளை வெளிப்படுத்திக் கொள்வது, இது இஸ்லாத்துக்கு எதிரானதா? கண்டிப்பாக இல்லவே இல்லவே இல்லை என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, சில நிகழ்வுகள் நடக்குது பாருங்க. ரசூல்ல ரொம்ப சிரிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வுகளுக்கு. அந்த மாதிரி சில நிகழ்வுகள் என்ன, ஒரு கிராமவாசி ரசூல்லாவுடைய பக்கத்தில் இருந்திருக்கிறார். இருந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட மார்க்க விளக்கம் கேட்க வந்திருப்பார் போல. ரசூல்லா வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க, என்னென்னா சொர்க்கவாசி ஒருத்தர் வந்து அல்லாஹ்கிட்ட விவசாயம் செய்யணும்னு கேட்பார். கேட்பார் தானே, எனக்கு விவசாயம் செய்யணும் சொர்க்கத்தில். உலகத்தில் விவசாயம் செஞ்சவனுக்கு அங்கே வந்து விவசாயம் செய், இங்கே த்ரீவீல் ரிப்பேர் பண்ணுறவன் அங்கே கேட்பான், இங்கே வியாபாரம் பண்ணுறவன் அங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்தேகம் பார்த்தா அப்படி குதூகலமாக இருக்குது, பிஸ்னஸ் ஒன்று பார்த்தா நல்லா இருக்குமேனு நினைக்கும் கஸ்டமரை பார்க்கும்போது. இங்கே ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் ஒரு கூட்டம் தொங்கி கொண்டு அவங்க அங்கே சோசியல் மீடியா கேட்டாலும் கேட்பாங்க, இந்த செய்தியை பார்த்தா அப்படி தான் விளங்குது. இவர் வந்து விவசாயம் செய்கிறதுல மூழ்கி இருக்கிறாரு. இவர் என்ன கேட்குற, அல்லாவே எனக்கு விவசாயம் செய்யணும், அல்லா கேட்பேன் என்ன தந்ததெல்லாம் போதாவா, திருப்தி இல்லையா? திருப்தி தான், மனசு கேட்குது விவசாயம் பண்ணணும், இந்த பறக்கத்து செய்யப்பட்ட பூமி உன்னாலெல்லாம் முடியாது இல்லை தா அப்படின்னு கேட்க, அதான் கேட்டதெல்லாம் நல்லா கொடுப்பானே கொடுத்துருவான். இவர் பயிரை வந்து தூவுவார், பயிரிடணும், அதை விதைக்கணுமே, விதைச்சி அதை அப்படியே வளர வச்சு அதுக்கப்புறம் தான் அறுவடை செய்யணும். இவர் போட்ட அடுத்த செகண்டில் அது வளர்ந்து முதிர்ந்து அறுவடைக்கு தயாராகுது. இதை பார்த்தோடனே அவர் என்ன இல்லை, அதான் சொன்னேனே, இந்த பூமி பாக்கியம் செய்யப்பட்ட பூமி என்று, சொர்க்க பூமி பாக்கியம் செய்யப்பட்ட பூமி, நீ பயிரிட்டு 6 மாச காலம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, போட்ட அடுத்த நொடியில் வளர்ந்து விடும், அவ்வளவு பரக்கத்தை எல்லாம் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். இதை சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு கிராமவாசி இருந்தார், அவர் சொல்கிறார் கண்டிப்பாக இது அன்சார் இல்லாட்டி முஹாஜிரா தான் இருக்கணும், ஏன்டா நாங்கள் விவசாயிகள் இல்லை, அவங்க தான் விவசாயம் செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்டோடனே ரசூல் ஃபலஹிக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சிரிக்கிறாங்க. இவருக்கு தெரியுமா அது கிராந்து யாரு, எந்த அன்சாரி தோழரா, முஹாஜிரா, அதுக்கு முந்தி வந்த யாராவதா, ஒன்றுமே தெரியலை. இவர் கண்டிப்பாக நாங்கள் இல்லாது, ஏன்டா இது ஒரு விதமான நகைச்சுவை ஒன்று நடக்குது, அல்ல வேணா இது தேவையில்லைன்னு கேட்க சொல்ல இவர் திரும்ப கேட்குறாரு, இல்லை விவசாயம் பண்ணணுமெண்டு. அது அன்சாரி தோழராக இருக்கணும் அல்லது முஹாஜிர் தோழராக இருக்கணும், எங்களோட பகுதியிலலாம் விவசாயம் இல்லை ஒன்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க, என்னடா இது, நீங்கள் உங்களுக்கு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி இப்படி சொல்லிட்டீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரைகள் சொல்லுகின்ற நேரத்தில், சொர்க்கத்தை பற்றி ஒரு அறிவுரை சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் கூட இயல்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நகைச்சுவையை ஏற்படுத்தினால் அதை வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு சம்பவம் தான், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருப்பாங்க. மிம்பரில் இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் பாலாக போயிருச்சு, எங்களுக்கு தண்ணீரே இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு தண்ணி ஏற்படுத்துங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருக்கும் போதே அவர் துவா செய்யுமாறு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க, இறைவா மழையை ஏற்படுத்தன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா கேட்பாங்க. துவா கேட்டவுடனே இவர் வெளியே வந்து பார்க்குறாரு, அந்த துவா கேட்க சொன்னவர் வானத்தை பார்த்தா வெளிச்சமாக இருக்குது, எந்த ஒரு மேகத்தையும் காண முடியலை, அவ்வளோ தெளிவான வானமாக இருக்குது, இந்த வானம் மழை பெய்ய வைக்குமாண்டு யோசிக்கிற நேரத்தில் உடனே காரிருள் மேகம் நிறைந்து மழை பொழிய ஆரம்பிக்குது. எவ்வளோ நாள் வரைக்கும், அடுத்த ஜும்மால ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறிக்கா அப்பையும் மலை, 8 நாளாக மலை, வெள்ளி டு வெள்ளி 8 நாள் தானே, 8வது நாள் கண்டினியூ ஆகிக்கொண்டு இருக்குது மலை. இவர் ஓடி வந்து அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய பாதைகள் எல்லாம் உடைந்து விட்டன, வீடுகள் எல்லாம் சேதமடைந்து விட்டன, மலையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யும் போது மிம்பரில் உட்கார்ந்து கொண்டு சிரிக்கிறாங்க. கேட்டீங்க, கேட்க சொன்னீங்க, நான் அல்லாஹ்கிட்ட கேட்டேன், அல்லாஹ் வானத்தை இந்த அளவுக்கு பொழிய வச்சா அப்படி தான் என்ன பண்ண அப்படி என்று ரசூலுல்லாஹ் முதல்ல சிரிச்சிட்டு சரி கேட்குறாங்களே, அல்லாஹ்வும்மா ஹவாலைனா வலா அலைனா, இறைவா பக்கத்து பகுதிகளுக்கு அனுப்பிவிடு, நமக்கு எதிரானதாக இதை ஆக்கிவிடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய மதீனாவுக்கு பக்கத்து ஊர்களில் மழை பொழிந்தது, மதீனாவிலே மழை பொழிவது அப்படியே நின்று விட்டது என்று சொல்லி ஹதீஸில் சொல்கிறாங்க. கேட்கும்போது சீரியஸாக எடுத்து, நீங்கள் தானே கேட்டீங்க போன வாரம் மழை பெய்ய வைக்க சொல்லி, நான் நல்லா கிட்ட துவா கேட்டேன், நல்லா மழை பெய்ய வைக்கிறான், இப்போ என்னுடைய துவாக்கு எதிராக எனக்கே துவா செய்ய சொல்கிறீங்களா, இப்படி கேட்கலாம், இதெல்லாம் கோவப்படலை, சிரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மழையே இல்லைன்னு கவலைப்பட்டவனுக்கு வீடெல்லாம் பறக்கிற அளவுக்கு மழை வந்துருச்சே என்று சொல்லி சிரிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட மீண்டும் துவா செய்து அதை அப்படியே சரி கட்டுறாங்க.
மிம்பரில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்திருக்கிறார்கள். சிரிக்கிறதுக்குரிய சபையாண்டு கேட்பாங்க, அது சிரிக்கிறதுக்குரிய இடமாண்டு கேட்பாங்க, அப்படி அல்ல. சிரிக்கிறதுக்கெண்டு வந்தால், நகைச்சுவை வந்தால், அந்த உணர்வு இருந்தால் சிரிப்பு வெளிப்படத்தான் செய்யும் என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம். அந்த சொர்க்கவாசியுடைய சம்பவம் தெரியும் உங்களுக்கு. கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக ஒருத்தரை வந்து எல்லாம் நரகத்திலேருந்து எடுப்பார். சிரிக்க செய்யாத ஒரு ஏகத்துவவாதி, நிறைய பாவம் செஞ்சவர், நரகத்தில் நிறைய அனுபவிச்சுட்டு கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாரான நிலையில் எல்லாம் வெளியேற்றான் நரகத்திலேருந்து. அவர் நரகத்திலேருந்து வெளியேறிய உடனே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நரகத்திலேருந்து என்ன பாதுகாத்தானே, அதே போதுமென்று இருக்க பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். உடனே இவர் அல்லாஹ் கிட்ட, இறைவா இந்த மரத்தின் நிழலில் நான் நிழல் அடையவும், அந்த மரத்தின் தண்ணீரை நான் பருகவும் எனக்கு நீ அனுமதித்தாயாலான்னு கேட்க, இதை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது அப்படி என்னுவாங்க, நான் கேட்க மாட்டேன், உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரத்துக்கிட்ட போவார். அந்த மரத்தில் தண்ணீரை குடித்து நிழலை அடைஞ்ச உடனே அவருக்கு இருக்கிற ராகத்து, அப்படிப்பட்ட ஒரு ராகத்து, உடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? பக்கத்தில் இன்னொரு மரத்தை எல்லாம் காட்டுவான், சொர்க்கத்தில் வாசலில் ஒரு மரத்தை காட்டி, இதை விட அழகான ஒரு தண்ணீர் வரக்கூடிய நிலையில் ஒரு செழிப்பான மரம், இதை விட கண்டோன்னு இறைவா அந்த மரத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுப்பினேன் அப்படின்னு கேட்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான், முடியாது, நீ தானே சொன்னாய், என்ன சொன்னாய், நான் இனிமேல் கேட்க மாட்டேன், கோரிக்கை வைக்க மாட்டேன் இப்படின்னு சொன்னாயா இல்லையா, திரும்ப கேட்கலாமா, கேட்டேன் தான் சொன்னேன் தான், ஆனால் திரும்ப கேட்க மாட்டேன், அனுப்பிவை அப்படின்னோடனே சரியான அல்லாஹ் திரும்ப அங்கே அனுப்பிவிடுவான். சொர்க்கம் வந்து பக்கத்தில் தானே, சொர்க்கம் பக்கத்தில் உள்ள மரம்ன்றதுனால சொர்க்கம் விளங்குது இப்போ அவருக்கு. வாசலில் சொர்க்கவாசிகள் அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சத்தம், மகிழ்ச்சியுடைய சத்தம் எல்லாம் இவருக்கு கேட்க, இறைவா கொஞ்சம் என்டர் ஆகலாமா அப்படி கேட்பான். சொர்க்கத்துக்குள்ள கடைசி சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய கடைசி மனிதரா, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், சரி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறன், சொர்க்கவாசிகள் நீ வந்து அனுபவிக்கலாம், ஆனா நீ உலகத்தில் வாழ்ந்தாயே அந்த மாதிரி ஒரு பூமியையும் இன்னொரு மடங்கு ஒரு பூமியையும் சொர்க்கத்தில் காணி தந்தா போதுமா அப்படி அல்லாஹ் கேட்பான். கேட்ட உடனே இவர், யார் இந்த நரகத்திலேருந்து கடைசியாக வாரவர், இதை வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக அல்லாஹ்வுடைய ஆற்றலாக உள்வாங்காமல், அத்தஸ்தஸியுனி வஅந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தின் இறைவனாக இருந்து கொண்டு என்னை கேலி செய்றியா அப்படின்னு கேட்பான். கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சிரிக்கிறாங்க. அந்த பேச்சை கேட்டு அல்லாஹ் சிரிக்கிறதா வருது. அல்லாஹ் பலவீனங்களுக்கு அப்பால் பட்டவன், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் அந்த பேச்சு அங்கீகரிச்சான் அர்த்தம், அல்லாஹ் சிரிக்கிறான் என்றதே நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் நேரடியாக. அல்லாஹ் சிரிக்கிறான், சிரிச்சுட்டு, ஏய் நான் எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன்டா போடா உள்ள என்றான். கட்ட கடைசியா சொர்க்கத்துக்கு போறவனுக்கு இந்த பூமியை போன்று இன்னொரு மடங்கு, ரெண்டு பூமி நிலத்தை எடுத்துக்கொண்டு போறான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்குடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்கிறாங்க, அந்த செய்தியை சொல்ல முன்னாடியே சிரிக்கிறாங்க. நான் ஏன் சிரிச்சண்டு கேளுங்களே அப்படி சொல்லுவாங்களே சிலவன், நீ கேளு நான் கேளுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி. ஏன் சிரிச்சண்டு கேளுங்களே அப்படி என்று கேட்க, சார்ந்த அவர்கிட்ட இருந்து கேட்குற தாபீன்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்குறாங்க. ரசூல் சல்லா அலிஸ்லாம் சிரித்தாங்க இதை கேட்டு. ஏன் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சிரிச்சண்டு கேளுங்களே, ஏன் சிரித்தாங்க, சாபாக்கள் கேட்டாங்களா ஏன் சிரிக்கிறீங்க என்று. ரசூல் சல்லா அலிஸ்லாம் அப்போது தான் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் சிரித்தான், அதனால் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு ரசூலா சொன்னதாக அந்த செய்தியை முடிக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் என்று பாருங்க. அல்லாஹ்வே அல்லாஹ்டா, அல்லாஹ் வந்து ஜப்பார், அல்லாஹ் வந்து கஹார், வலிமை மிக்கவன், அடக்கி ஆளக்கூடியவன், இப்படிப்பட்ட பண்புகள் நிறைந்த இறைவன் சிரிப்பை வெளிப்படுத்துறான், அவனுக்கு என்ற ஒரு சிரிப்பு உண்டு. இப்போ மனுஷனா இருக்கக்கூடிய நாங்க எப்படி இருக்கணும், நல்லா சிரிச்சு பழகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். இதை இஸ்லாம் அங்கீகரித்துள்ளது. இஸ்லாம் சிரிப்பிற்கு எதிரான ஒரு மார்க்கம் அல்ல, நகைச்சுவைக்கு எதிரான ஒரு மார்க்கம் அல்ல. நாங்கள் முகத்தை கடுகடுத்தவர்களாக வாழக்கூடாது, பிற மனிதர்களோடு அன்பாக பண்பாக சந்தோஷமாக அவர்களோடு பழகக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும். இதை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில சந்தர்ப்பங்களில் நகைச்சுவையாக பேசியிருக்கிறாங்க, ரசூலுல்லாவே பேசியிருக்கிறாங்க, அடுத்தவங்க பேசினதுக்கு சிரித்தது வேறு பங்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஜோக் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லி சில செய்திகள் வருது. ஒரு கிராமவாசி வந்து அல்லாஹ்வின் தூதர் எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்க பயணிக்கணும் அப்படின்னு கேட்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னா ஹாமிலோக்க அலா வலதினாக்கத்தின், நாங்கள் உங்களோட குட்டி ஒட்டகத்துட்டு மேலே ஏற்றி விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவருக்கு கோபம் வருது, குட்டி ஒட்டகத்தில் மேலே நான் எப்படி ஏறுறது, அது பயணிக்காதே, அதில் பயணம் செய்ய இயலாவே, இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் எப்படி குட்டி ஒட்டகத்தில் அது எப்படி அப்படின்னு கேட்டு ஒரு விதமாக கோபத்தில் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்க, வஹல் தலிதுல் இபிலி இல்லை நோக், எல்லா ஒட்டகங்களும் இன்னொரு தாய் ஒட்டகத்துக்கு குட்டியாகத்தானே இருக்கிறது அப்படின்றாங்க. உனக்கு சின்னதெல்லாம் தரலை, பெரிய ஒட்டகத்தை தர்றோம், ஆனால் இந்த பெரிய ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்துக்கு குட்டியாக தானே வந்துச்சு, அதை சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹ். அப்போ ஒரு ஆன்மீக தலைவர் உலகத்திலே நம்பர் ஒன்ல இருக்கக்கூடியவங்க, நபிமார்களுடைய முத்திரை ரஹ்மத்துல்லில் ஆலமீன், நகைச்சுவையாக இருந்திருக்கிறாங்க, நகைச்சுவையாக பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்களோட வீட்டுக்கு ரசூல் அடிக்கடி வந்து போவாங்க, என்னுடைய தம்பி உமைர் அவர்கள் ஒரு பறவை வச்சுருந்தாங்க நுவாயிரண்டு, அந்த பறவையோடு எப்பயுமே விளையாடி கொண்டு இருப்பார். அந்த பறவை செத்து போகுது, அந்த கவலையில் உமைர் ரொம்ப கவலையாக இருக்கின்ற நேரத்தில் ரசூலை வந்து, யா உமைர் மாஃபாலன் உயிர், உமைரே உன்னோட பறவைக்கு என்ன தான் ஆச்சு, செத்து போன செய்தி தெரியும், திரும்ப நக்கலுக்கு கேட்குறாங்க. சின்னவன் வந்து கவலையில் இருக்க, என்னாச்சு அவனோட பறவைக்கு, இப்படி கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுவர்களோடு கூட நகைச்சுவையாக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சிரிப்பு என்பது எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், நகைச்சுவையோடு ரசூலா இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூல் அல்லா இன்னக்க துதாயிபுனா, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீங்களே, எங்களோட கேலி செஞ்சு தமாஷ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னிலா அக்கூலு இல்லா ஹக்கன், புரிந்து கொள்ளுங்கள், நான் நகைச்சுவையாக பேசுவேன், ஆனால் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டேன். ஜோக் பண்ணலாம், பொய் பேசக்கூடாது, ஜோக் பண்ணலாம், நகைச்சுவையாக பேசலாம், பொய்ய கலந்து நகைச்சுவை பேசினால் அதை இஸ்லாம் தடுக்கிறது, ஆனால் நடைமுறையில் அதிகமானவர்கள் அடுத்தவனை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யை தான் நகைச்சுவையாக சொல்கிறான் இல்லையா. இதை பார்க்குறோம், இது மிகப்பெரிய இஸ்லாத்தின் பாவமாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரசூல் சல்லான் சொல்கிறாங்க, வைலுல் லில்லதி யுஹத்திசு பில் ஹதீசி லியுல்ஹிக பிஹில் கௌம ஃபயக்ஸிபு வைலுல் லஹு வைலுல் லஹு, ஒருவன் ஒரு செய்தியை சொல்கிறான், ஒரு சமூகத்தை சிரிக்க வைப்பதற்காக பொய்யை கலந்த நிலையில் ஒரு செய்தியை சொல்கிறான், மனிதர்களை சிரிக்க வைக்கின்ற ஒரே நோக்கத்திற்காக, இவனுக்கு கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முறை சொல்கிறார்கள். அடுத்தவனை சிரிக்க வைக்கிறதுக்காக பொய் சொல்லாதீங்க. அடுத்தது, சிரிக்கிறன்ற பேரில் எப்போ பார்த்தாலும் பல்ல இருச்சு கொண்டே இருக்கக்கூடாது. இதை இஸ்லாம் வந்து தடுக்குது. எந்த அளவுக்கு தடுக்குதுன்னு சொன்னால், லா துக்ஸிருல் லஹிக, அதிகமாக நீங்கள் சிரிக்காதீர்கள், ஃபைன் கஸ்ரத்தல் லஹிக்கி துமீதுல் கல்பி, அதிகமான சிரிப்பு உங்களுடைய உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளம் இருகிறோம், அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். ஏன்னா அடுத்தவனை கலாய்க்கிறது, எப்போ பார்த்தாண்டு கொண்டு இருக்கிறது, அந்த அந்த சென்சிட்டிவ்னஸ் என்ன ஒன்று இருக்குதே, அடுத்தவங்களோட தன்மைகளை புரிந்து அந்த மென்மையாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை, அதெல்லாம் இல்லாமல் போயிடும், அந்த கல்பில் உள்ள ஈரம் இல்லாமல் போயிடும். அதிகமாக சிரிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறத பார்க்குறோம். ஒரு பகுதியில் நகைச்சுவை நிறைந்த மார்க்கமாக இஸ்லாம் காட்ட, இன்னொரு பகுதியில் சில வரையறைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, அவற்றை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்தவங்களை கலாய்க்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த நடைமுறையில். அடுக்கு மொழியில் ரெண்டு வார்த்தையை சொல்லி சேவ் பண்ண ஆமாண்டுவான், அல்லது அந்த இது வெத்தலை பொட்டிமா என்றுவான், உன்ட மூஞ்சி வந்து இந்த ஆற்றுல கடக்க கிடக்கிற கரடி மாதிரி அண்டுவாங்க, இந்த மாதிரி பல வார்த்தைகள் கேட்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருந்தாலும், இஸ்லாம் வந்து அடுத்தவர்களை புண்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் நகைச்சுவையை ஏற்படுத்தினால், அதனால் யாராவது ஒருவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டால், இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது, குர்ஆன் தடுக்கிறது. அடுத்தவங்களை நீங்கள் கேலி செய்வதாக இருந்தால் அவங்களோட அனுமதி இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்கள புண்படுத்துகிற விதத்தில் கேலி செய்யக்கூடாது, இழிவுபடுத்துறதுக்காக கேலி செய்யக்கூடாது. சஹாபாக்கள் ஒரு நபி தோழருடைய பொருள், அவர் என்ன செய்கிறாரண்டா, போர்க்களம் ஒன்று முடிஞ்சு வந்து அம்புகள் மீதம் வச்ச அம்புகள் அங்கங்கே இருந்ததெல்லாம் புறக்கி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கொள்கிறார், அப்படி அவருக்கு அசதியாகி தூங்குறாரு. சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட அம்புகள் எல்லாத்தையும் எடுத்து ஒழிக்கிறாங்க. இவர் விழிச்சு பார்த்தோன்னே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அம்பெல்லாம் காண இவர் அப்படி திடுக்கிட செய்கிறார். அந்த திடுக்கிட செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர், நாங்கள் இப்படி தான் அவரை வந்து கொஞ்சம் திடுக்கிட வச்சோம், கொஞ்சம் நையாண்டி பண்ணினோம்,
அவர் தடுமாறுறதை பார்த்து சிரிச்சோம் அப்படின்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லி முஸ்லிம் அய்யுரபியா முஸ்லிமன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திடுக்கிட செய்வது கூடாது, அவனை கஷ்டப்படுத்தாதீங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு இந்த நகைச்சுவையையும் சிரிப்பையும் நாம் சரியான ஒரு நடுநிலையில் இருந்து பேணி பாதுகாத்தவர்களாக வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.